வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 1st, டைம் பார்த்தீங்கன்னா 9:15 AM, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங்க்கு ஒரு பேரலலாக தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. 35,400-35,500 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்தபடி க்ளோசிங், ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெண்ட்லேயே அப்படியே ஓப்பனிங் ஆயிருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பை கால் ஜெனரேட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ பை கால் ஜெனரேட் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:20 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 35,660-670 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போகையில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா உடனே க்ரீன் கலரில் மாற்றிட்டு பை அட் 35,664 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை கால் தான் வந்து கிடச்சிருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுடைய வேலை இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்போம், சார்ட்டில் வர கால்ஸை பார்த்து புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்திருக்கு 35,664. மேலே பார்த்தீங்கன்னா 35,753.20 அப்படின்ட்டு இருக்குது. ஒரு 90 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த 90 பாயிண்ட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:33 ஆகுது. பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 9 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தான் மார்க்கெட் வந்து நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ட்ரேடிங் வந்து போகுது. இவ்வளோ நேரம் ஒரு 9 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான மார்க்கெட் தான். அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு 20 பாயிண்ட் அப்பர் சைட், 10 பாயிண்ட் டவுன் சைட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரேடிங் போச்சு. இப்போ தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து 35,700 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போயிருக்கு. அப்படியே அந்த ஸ்ட்ராங்காக அந்த 35,700 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10:36 கரெக்டாக பை கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 13 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ரீச் அவுட் வந்து கொடுக்குது. 35,664 வந்தது. இப்போ பாருங்கள் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே மார்க்கெட் மேலே வந்ததில் நமக்கு 35,757-758 இந்த ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். உங்களுடைய வேலை இதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல், டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை ஒரு ட்ரேடிங் கால் வேணும், என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் ட்ரெண்டை வந்து இப்போ என்னவா இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.